தென்கிழக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிகிறது. இதில் நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்ததை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல பொதுமக்களும் கடலுக்கு அருகே சென்று செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி கடற்கரையில் ஆபத்தை உணராமல் 50-க்கும் மேற்பட்ட சுற்றுலாவாசிகள் குளித்து மகிழ்ந்தனர். காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இல்லாத காரணத்தினால் கடல் சீற்றத்திற்கு நடுவே சுற்றுலாவாசிகள் குளித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டு வந்தாலும் பெண்கள், சிறார் உள்ளிட்ட பலரும் கடற்கரையில் குளித்து வருகின்றனர். எனவே மாவட்ட காவல்துறை சார்பாக வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் காவலர்களை நியமித்து சுற்றுலாவாசிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை அப்பகுதியினரின் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கிடையே வேதாரண்யம் சன்னதி கடற்கரை பகுதியில் கடல் நீர் 50 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி இருப்பதால் கடற்கரை பகுதியே சேரும் சகதியாக காட்சியளிப்பது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.